हलो चलकुडी वांग नम्मे इंद वीडियो ले सेवन स्टैंडर्ड तिरुकुरल अळुक्कारामै इंद अधिकारतल इरंद इरंड कुरल कुड़तिरुक्कांग नम्मलुक्कु एन्नन पाक्कलामा फर्स्ट पारुंग मैम कूड सेर्ंदु सोल्लुंग उळुक्कारा कोल्ग ओरुवन तन नेंजत्तु अळुक्कारु इयलाद इयल्बु अळुक्कारु इयलाद इयल्बु फर्स्ट படிச்சு பார்க்கலாமா ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அப்படினா என்னன்னு ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் அப்படினு சொல்றாங்க பொறாமை இந்த பொறாமை குணம் வந்து ரொம்ப 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 கெட்ட குணம் பேட் ஹாபிட்ஸ் நம்ம வாழ்க்கையில நல்லா வந்து முன்னேற வேணும்னா பொறாமை மட்டும் படவே கூடாது ஆசைப்படலாம் அவங்கள மாதிரியே நம்மள நல்லா படிக்கணும் அவங்கள மாதிரியே நல்லா வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படி நினைச்சி அவங்கள மாதிரியே நம்ம வந்து ஒரு ஓமையா எடுத்துக்கிட்டு ஒரு முன்னோதாரணமா எடுத்துக்கிட்டு நம்ம உழைக்கலாமே தவிர்த்து ஐயோ அவன் மட்டும் நல்லா படிக்கிறானே ஐயோ அவன் மட்டும் நல்லா சம்பாதிக்கிறானே ஐயோ அவன் மட்டும் நல்லா புது ட்ரெஸ்ஸா போட்டிருக்கானே அப்படின்னு மட்டும் பொறாமப்படக்கூடாது அவங்கள மாதிரியே நம்மளும் நல்லபடியா நடந்து எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பேர் வாங்கணும்னு நினைச்சி ஒழுக்க நெறியா நினைச்சு வாழணுமே தவிர்த்து பொறாமை குணம் கொண்டு வாழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பாருங்க அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இன்னும் ஒரு வாட்டி சொல்லலாமா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொறாமை குணம் வச்சிருக்கிறவங்க நிறைய செல்வம் வச்சிருந்தாலும் அவங்க கிட்ட யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க உறவினர்கள்லாம் வந்து செல்ல மாட்டாங்க அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது அதே மாதிரி பொறாமை இல்லாம இருக்காங்க ஆனா அவங்க வறுமை நிலையில இருக்காங்கன்னா அவங்க வந்து யாருமே வந்துச்சா இவங்க கிட்ட பணமே இல்லை அப்படின்ட்டு இகழ மாட்டாங்க மாறா அவங்க மேல நிறைய பேர் அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு அவங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க அப்படிப்பட்டவங்க வந்து சான்றோரால ஆராயப்பட்டு இவங்க நல்லவங்க பொறாமை குணம் இல்லாதவங்க இவங்க வந்து தீயவங்க என்னதான் செல்வம் இருந்தாலும் பொறாமை குணம் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர்களால் ஆராயப்பட்டு என்ன பண்ணுவாங்க நல்ல ஒழுக்கங்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சான்றளிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சில குட்டீஸ் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா வாழ்ந்தா நம்ம எப்படி வாழணும் பொறாமை இல்லாம வாழணும் நல்ல உழைப்போட வாழணும் நிறைய வெற்றி பெற்று வாழணும் ஓகேவா பொறாமை மட்டும் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கவே கூடாது தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோல வந்து வேற ஒரு லெசனை பார்க்கலாம்